ரஜினிகாந்தை விட கூடுதலாக சம்பளம் வாங்கிய தமிழ் நடிகர் அப்போது ரஜினிகாந்த் ஒரு கோடி சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தார் அப்போது மூன்று வெற்றி படங்களை தொடர்ச்சியாக தமிழில் நடித்து இயக்கிய ராஜ்கிரன் வெளிப்படங்களில் நடிப்பது என்று முடிவு செய்திருந்தார் தயாரிப்பாளர் டி சிவா ராஜகிரனை சந்தித்தார் நீங்கள் என் படத்தில் நடிக்க வேண்டும் கதாநாயகனாக அந்த படத்தின் பெயர் மாணிக்கம் என்று சொன்னார் மாணிக்கம் படத்தில் நான் நடிப்பதாக இருந்தால் ரஜினிகாந்த் இப்போ சம்பளம் ஒரு கோடி ரூபா வாங்கிட்டுருக்காரு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா கொடுத்தா தான் நான் மாணிக்கம் படத்தில் நடிப்பேன்னார் இருந்தாலும் டி சிவா அவரை ஒப்பந்தம் செய்தார் ரஜினிகாந்துக்கும் அதிகமாக பத்து லட்சம் ஒரு கோடியே பத்து லட்சம் சம்பளம் வாங்கினார் ராஜகிரன் மாணிக்கம் படத்தை தயாரித்து முடித்தார் டி சிவா மாணிக்க எனக்கு ஓரளவு லாபத்தை தந்தது என்று சொன்னார் டி சிவா மாதவன் என்னை அவமானப்படுத்தினார் இயக்குனர் கௌதம் மேனன் சோக பேட்டி இயக்குனர் வாசுதேவ மேனன் அப்புறம் கௌதம் மேனன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார் காதல் படம் எடுப்பதில் வல்லவர் விண்ணை தாண்டி வருவாய் அப்படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியவர் கௌதம் வாசுதேவன் கௌதவாசே மேனன் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் ஆனால் ஆரம்பத்தில் இவர் எழுதிய எழுதி இயக்கிய முதல் படம் மின்னலே அந்த படத்தில் கதாநாயகன் நடித்தவர் மாதவன் அந்த சம்பவத்தை பற்றி நினைவுகூர்ந்தார் கௌதம மேனன் நான் ஒன்றும் மின்னலே படத்தில் சாதாரணமாக இயக்குனராக இல்லை மாதவன்கிட்ட போய் கதை சொன்னேன் கதை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் என்ன அறிமுகப்படுத்திய இயக்குனர் மணிரத்னத்தின் போய் அந்த கதையை சொல்லுங்கள் அவர் ஓகேனா நடிக்கிறேன்னு சொல்லி சொன்ன சொன்னார் என்னடா மாதவன் இப்படி அம்மான சொல்லி வேதனைப்பட்டேன் இருந்தாலும் என்னுடைய மானசீய குரு மணிரத்னம் அவர்கிட்ட போய் எப்படி இந்த கதையை சொல்கிறது அவர் ஏற்றுக்கிடுவாரா மாட்டாரா என்ற சஞ்சலம் எனக்கு இருந்தது ஆனாலும் மாதவன் சொன்னபடி மணிரத்னம் அவர்களை சந்தித்து நான் கதை சொன்னேன் அவருக்கு உண்மையிலே பிடிக்கலை ஒன்றுமே சொல்லலை சரி போகணும்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் நான் வந்து மாதவன்கிட்ட இல்லைங்க இந்த படம் நல்ல வித்தியாசமான படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொன்னேன் அரைகுறையாக படத்தில் நடிக்கத் தொடங்கினார் முழு ஈடுபாடோடு நடித்தார் நானும் என்னுடைய முடிந்தவரை இயல்பாக படமாக்கினேன் மின்னலை சூப்பர் ஹிட் அதுக்கப்புறம் என்னை கட்டித் தழுவி பாராட்டினார் மாதவன் ஆரம்பத்தில் அவமானப்படுத்திய மாதவன் அதுக்கப்புறம் என்னை வாழ்த்தினார் என்றார் இயக்குனர் கௌதம் வாஸ்தேவ் மேனன் சத்யாமயூஸ் காவல்காரன் படத்தின் படப்பிடிப்பின் போது இடைவேளையில் அந்த படத்தின் கதாநாயக புரட்சியில் எம்ஜிஆரை சந்தித்தார் பிரபல இயக்குனர் தாதா மிராசி புதிய பிறவி படத்தை இயக்கியவர் தாதா மிராசி அவர் எம்ஜிஆரை சந்தித்த பொழுது சில கேள்விகளை நக்கலை கேட்டார் என்ன மிஸ்டர் எம்ஜிஆர் நீங்கள் சிரெட் அடிக்கிறது இல்லை தண்ணி அடிக்கிறது இல்லை கலர்களை பார்த்து ரசிப்பதில்லை ஏன் இப்படி அப்படின்னு கேட்டார் அதுக்கு பிறச்சில் எம்ஜிஆர் சொன்னார் அழகை ரசிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது என்று சிரித்து கொண்டே பதில் சொன்னார் தாதாம் ராசி தாதாம் ராசி சிரித்து கொண்டே தலையை தொங்க போட்டுக்கிட்டு வெளியே போயிட்டார்